வக்ரதுண்ட மகா சூர்ய சூரிய கோடீஷமிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதாம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகூகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் புதுயுகம் வழங்கும் ராசிபுர நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிரா சாம்ராஜ் மகேஷியர் இப்போ நடக்கக்கூடிய அற்புதமான இந்த நிகழ்ச்சி பௌர்ணமி என்று துர்கா சப்தசிதி பாராயணம் சண்டி பாராயணம் அது மட்டுமல்லாது அஷ்டலக்ஷ்மிக்கு தாமரை மானையினால் அற்புதமான யாகங்கள் நடக்கிறது யாகத்தில் நிறையா பேர் பங்கேற்றிருக்கேன் மேலும் உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை குறிப்பதற்கும் இந்த யாகத்தில் நீங்களும் கலந்து கொள்வதற்கும் அஷ்டலட்சுமி அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகம் சண்டி அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகம் பெறத்துக்கும் சென்னை த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஃபைவ் இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் தருவாங்க சரி இன்றைய தினத்தில் அஸ்ட்ராலஜி ப்ரோக்ராம் பிஎஸ்எம் ப்ரோக்ராம் இதிலையும் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறவா மேற்படி நம்பருக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுடைய வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மேலும் நம்மளுடைய நிகழ்ச்சிகள் பூரா நிறைய பேருக்கு ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக பயனுள்ள சில தகவல்களை இருக்கோம் இன்றைக்கும் பாருங்கள் ரொம்ப அற்புதமான தகவல் பார்க்க போகிறோம் சரி இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு போகிறதுல ஃபஸ்ட்டு நம்ம ஆன்மீக டிப்ஸ் பார்க்க போகிறோம் ஆன்மீக டிப்ஸில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் ஆன்மீக டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அதாவது ரொம்ப நாளாக இருந்துக்கூடிய என்னுடைய ஜென்ம பாபங்கள் நான் வந்து எனக்கு ரொம்ப சில தடைகளெலாம் இருந்துட்டுருக்கு இந்த ஜென்ம பாபங்கள்லாம் கொஞ்சம் போகணும் நான் வந்து அதை எப்படி தீர்க்கிறது அதே சமயத்தில் சில தவறுகள் இருந்துன்னு அதிலிருந்து நான் விடுபடுறதுக்கு அதாவது இது வந்து நானே வந்து மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்துருக்கேன் இதுலேருந்து விடுபட எனக்கு எதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது என்ன பிராயசித்தம் சித்தம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய அதாவது பெண்களாக இருந்ததுன்னா இடது கை ஆண்களாக இருந்ததுன்னா வலது கை சுண்டு வரலில் வெள்ளி மோதிரம் அந்த வெள்ளி மோதிரத்தை போட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஐம்பத்தி நாலு நாள் தொண்ணூறு நாள் அதை கையில் போட்டுக்கணும் போட்டதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அதை கோயிலில் கொண்டு போய் அதாவது திருப்பதி அல்லது பெருமாள் ஆலயத்துலேயோ அல்லது எந்த உங்களுக்கு இஷ்ட தெய்வ கோயிலில் போய் உண்டியலில் சாத்துறது ரொம்ப விசேஷம் அப்படி காணிக்கையாக உண்டியலில் சாத்துறது உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் ஏன் அப்படின்னா இது வந்து மாயா விரல் அப்படின்னு சொல்லுவாள் இந்த மாயா விரல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய மாயையான விஷயங்களை வந்து சேமித்து வைக்கக்கூடிய அந்த விரல் இதில் வந்து நம்ம மோதிரங்களை அதாவது சுக்கரனுக்குண்டான மோதிரனை போட்டு அதை வந்து உண்டியலில் பொழுது என்கிட்ட இருக்கக்கூடிய மாயா விஷயங்கள்லாம் போகணும் உண்மையான நிலை எனக்கு இருக்கணும் எனக்கு ஜென்ம பாவங்கள் போகணும் அப்படின்னு வேண்டிக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்ரீபுல ஆறுகளி மாதம் இருபத்தி ஒன்றாம் திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் திருவோணம் மதியம் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு அவிட்டம் இன்றைய திதி திருத்தீயம் மாலை ஏழு மணி ஆறு நிமிடம் வரை பின்பு சதுர்த்தி சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம் மிதுனராசி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்னைக்கு திருவோண நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரத்தில் கொண்டான நட்சத்திர பலாபலங்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம் திருவோண உண்டான சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடை சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிகிட்டு இருக்கோம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கொரியர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வெளிநாடு சம்மந்தமான வேலைகளில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் எனக்கு வந்து விசா கிடைக்கணும்னு எதிர்பார்த்துட்டுருக்கிறவங்களுக்குலாம் இந்த திருவோண நட்சத்திரம் ரொம்ப விசேஷம் நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் தான் இருக்கேன் ஆனால் எனக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவா சந்திர பகவானுக்கு ரெண்டு தீபம் ஏற்றுங்க நவகிரகத்தில் சந்திர பகவானுக்கு ரெண்டு தீபம் ஏற்றுங்க மிகப்பெரிய மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் உங்களுடைய பிரச்சனையிலேருந்து சால்வ் கொடுக்கும் நீங்கள் நட்சத்திரத்துடைய சிறப்புகள் பற்றி பார்த்தோம் இல்லையா மத்தியானம் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் நட்சத்திரம் மாறி அவிட்ட நட்சத்திரமாக வருது இரண்டு நட்சத்திரத்துக்கும் சேர்ந்தாப்பில் மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே நல்ல விஷயங்கள் கூடி வரும் கால நேரங்களில் கொஞ்சம் டென்ஷன் மத்தியானத்துல மத்தியானத்தில் பார்த்துட்டோம்னா ரொம்ப சாந்தமா அமைதியாக யோசிப்பீங்க நிறைய யோசித்து பல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் மன வருத்தங்கள் தீரும் நல்ல காரியங்கள் கூடி வரும் கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது நல்ல முயற்சிக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் எதார்த்த விஷயமா சில யோசனைகள் பண்ணுவேன் உங்களுக்கு அனுகூலியம் பிறக்கக்கூடிய அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் புதிய போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு உண்டானதாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கும் வேலை வாய்ப்பு இல்லாத வேலை வாய்ப்பு கிடைக்கும் குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கு குழந்தை வரம் உண்டு சில நேரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கோஜின் நம்ம இதெல்லாம் தப்பு பண்ணிவிட்டோம் இனிமேல் அப்படி பண்ணப்படாதுன்ற யோசனை உங்களுக்கு கை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடுங்க ரிஷபராசி அன்பர்களே மேன்மை கிடைக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல விஷயங்கள் நடக்கும் யதார்த்தமாக பேசிப்பேல் சிந்திப்பேல் அது உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாளாக அந்த பிஸ்னஸில் வராத பணங்கள் வந்து தீர்றதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் இன்றைக்கி பிரயாண தடையாச்சுன்னா சந்தோஷம் பிரயாண வெற்றி ஆச்சுன்னா சந்தோஷம் எதையுமே ரொம்ப ஈஸியாக எடுத்துப்பீங்க அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய பலன்களாக இந்த தினத்தில் உண்டு குடும்பத்தில் இருந்தால் ரொம்ப நாள் பேசாத அந்த நபர் உங்கள்கிட்ட பேசுவாங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மிதுனராசி அன்பர்களே விவேகமான சிந்தனைகள் இருக்கும் சில காரியத்தை ரொம்ப அழகாக பேசுவோம் ஒருத்தர் அட்வைஸ் கேட்காமல் அவங்ககிட்ட அதை சொல்லவே கூடாது தொழில் ரகசியத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருக்கிறது நல்லது எதார்த்தமாக இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் ஒரு ரூபா பொருளை பத்து ரூபா கொடுத்து வாங்குறதும் அதே சமயத்தில் அதை வாங்கினதுக்கப்புறம் வந்து இதை வாங்கிட்டோம் வாங்கிட்டோம் சொல்லி அவள் வந்து இல்லை இது பத்து ரூபா கிடையாது ஒரு ரூபா தான் சொல்லும்போது போது சே அது காசு கொடுத்து ஏதோ ஒரு வகையில் விரையும் போச்சா சரி நல்லதுன்னு ஒத்துடுங்கோ தப்பே கிடையாது ஒரு பொருள் காணாமல் போகிறது அப்படின்னு சொன்னால் அது நம்மளுடைய உதாசீனம் நம்மளுடைய தவறு தான் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா காஸ்ட்லியான பொருட்களை கொண்டு போகும்போது சக்திங்கிறது ரொம்ப தேவை அப்போது காஸ்ட்லியான பொருட்களை கொண்டு போவ கூடாது அப்படி போகிறதா இருந்தாலும் ரொம்ப ஞாபக சக்தியோடு செயல்படுத்துறது நல்லது அப்போ பிரயாணத்தை இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு பிறரை குற்றம் சொல்லுவதை தவிர்த்துக்கிறதும் நல்லது மிதுனராசி என்பர்கள் நட்சத்திர ரீதியாக அவ்வளோ விசேஷம் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இறைவன் நாமும் கை கொடுக்கும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்கு தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ வழிபாடு கடகராசி என்பர்களை போட்டி போட்டுகிட்டு பல காரியத்தை செய்கிறதுக்குள்ளன அற்புதமான நாள் நல்ல மனிதர்கள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க அதே மாதிரி ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினமாக இந்த தினம் வேலைவாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு இன்னொருத்தர் மூலமாக ரெஃபரன்ஸ் மூலமாக அந்த காரியங்கள் கிடைக்கும் பிரஸ் வச்சுன்னு இருக்கிறவங்க பேப்பர் சம்பந்தமான பிஸ்னஸ் சட்டப்பட்டி சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு அனுகூலியம் கார்பென்ட்ராக இருந்துருக்கா ப்ளம்பிங் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரும் நகைக்கடை வச்சுருக்கவர்களுக்கு அனுகூலியம் கூடி வரும் ரொம்ப நாளாக அந்த மனக்கசப்பும் மன விஷயங்களும் சரியாகும் நல்ல மாற்றங்கள் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிற பல வருண நிறம் வழிபாட்டுக்குண்டானதை நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி என்பர்களே சாதனை புரியக்கூடிய நல்ல நாள் வேலைவாய்ப்பு இல்லாதவளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் நம்ம செயல் கூடிய செயல்பாடுகள்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சில தினம் திருஷ்டி நம்மளை படுத்தி எடுக்கும் அது உடம்பு ரீதியான படுத்துதல்கள் நிறையா இருக்கும் நீங்கள் ஒன்று சொன்னால் கான்ட்ரவர்ஷியலே யாராவது பேசுகிறாரா முடிஞ்ச வரைக்கும் அந்த பேச்சை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் நிறையா திடீர் பிரபல்யங்களாக இருந்துக்கொண்டான சூழ்நிலைகள் கதை ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி கொரியோகிராஃபராக இருந்துட்டு இருக்கிறவங்க பாடலாசிரியராக இருந்துருக்கவங்க அனுகூலியம் கூடி வரக்கூடியதா இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு கன்னிராசி என்பர்களே எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருந்தாலும் சாதிக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு ஒரு கை பார்த்துருவோம் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே நிச்சயம் ஆழ்ந்திருக்கும் நிச்சயம் சக்ஸஸ் ஆகும் சொந்த பந்தங்களுடைய ரொம்ப அற்புதமாக பழகுவேல் பேசுவேல் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவேன் அவங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் உங்களுக்கு பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் முழு கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் அதன் மூலமாக பண வரவுகள் வரும் பண வரவுகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அரசியல் இருக்கிற வாழ்க்கு அனுகூலம் உண்டு அதே சமயத்தில் புதிய போஸ்டிங் எதிர்பார்த்த வாழ்க்கை நிச்சயம் வெற்றியாகும் யார்ட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாறும்போது நம்ம வந்து அது ரொம்ப மன பாதிப்பை கொடுக்கும் அப்போ பணத்தை கொடுத்து ஏமாறப்படாது இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு தினம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி அன்பர்களே இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான தினம் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை ஒரு விஷயம் ரொம்ப நாளாக வீடு கிடைக்கல இடம் கிடைக்கல நான் வெளிநாட்டில் இருக்கேன்னு நினச்சவளுக்கு அது ரொம்ப அற்புதமாக அமைய எடுத்துக்கொண்டான வாய்ப்புகள் உண்டு யாராவது ஒருத்தருடைய ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா யாராவது ஒரு பொருள் வந்து இந்த இடத்துல கொண்டு போய் கொடுங்க இந்த இடத்துல வந்து இதை தாங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் ரொம்ப கவனமாக இருக்கும் என்ன பொருள்னு தெரியாமல் அதை கொண்டு போய் கொடுக்கவே கூடாது ஒரு சொல் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை பண்ணாதீங்க அதுக்கு ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து செயல்படுது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் யாருக்கும் உங்கள் பொருளை ஏவல் கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு வெற்றி வழிபாடு விட்சயராச் என்பர்களை அமைதியாக இருந்து சில காரியத்தை சாதிக்கிறதுக்குன்னா அற்புதமான நாள் ஒவ்வொரு காரியமும் யோசிச்சு யோசித்து செயல்படுவீங்க நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் தன்னம்பிக்கையாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க அதே சமயத்தில் ரொம்ப நாள் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுருக்கோம் எடா விற்பனை பண்ணலை அப்படின்னு நினச்சி இருக்கவர்களுக்கு விற்பனை ஆகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் லாஜிஸ்டிக் சம்பந்தமாக பண்ணிட்டுருக்கோம் உங்களுக்கு அனுகூலியம் கூடி வரும் ரொம்ப நாளாக இருந்த மனக்கலக்கங்கள் தீரும் தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தை பண்ணுவீங்க அது உங்களுக்கு பெரிய பிரம்மாண்டத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு தனுராச என்பர்களை மகிழ்ச்சிகரமான தினம் நிறையா விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் சில நேரம் உங்கள் கோபமே சில நேரத்தில் திடீர் பிரச்சனையை உருவாக்கும் கொஞ்சம் நேரத்தில் சால்வ் பண்ணிடுவேல் அப்புறம் ஏன் கோவப்பட்டனு உங்களுக்கே தெரியாது அதனால் நல்ல நாளில் கோவச்சிக்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது நிறைய விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு ரொம்ப நாளாக பார்க்காத நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிறு தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும் பிஸ்னஸ் ரீதியான சில விஷயங்கள் பேசும்போது கொஞ்சம் சலசல சலப்பு நீங்க நீங்கள் அதுக்கப்புறம் சால்வ் பண்ணி அது ரொம்ப அமைதியாக போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு புதிய பிஸ்னஸ் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தனுர்ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறவெண்மை வழிபாட்டுக்கு உண்டானதுவோ ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு மகரராசி என்பர்களே ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன் இது நடக்காது நடக்காதுன்னு வருத்தப்பட்ட காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் அதே மாதிரி போஸ்டல் சம்மந்தமாக கொரியர் சம்பந்தமாக பிஸ்னஸ் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக இன்டீரியர் டெக்கரேட்டர் சம்பந்தமாக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமாக அப்படின்றவங்களுக்கு நிச்சயம் வெற்றியோ ஆகி சயின்டிஸ்டாக இருந்துருக்கவங்களுக்கு இன்னும் உங்களுடைய ஆராய்ச்சி கல்வியெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் வெளிநாட்டில் போட்டுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரகத்தில் சுக்கர பகவான் வழிபாடு விசேஷ வழிபாடு ஆசி அன்பர்களே நல்ல காரியங்கள் பேசி நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள் இது நடக்கலை நடக்கலைன்னு வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் போய் அந்த காரியத்தை ஜெயிச்சிட்டு வந்துடுவீங்க சிறு பிரயணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிண்டிருக்கும் நல்ல நண்பர்கள் மூலமாக சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு அறிவுறுத்தப்படும் அதை அப்படியே செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய தெய்வீக நம்பிக்கை உங்களுக்கு கூடி வரும் சில நேரம் நடக்காது அப்படின்னு நினச்ச காரியம் அந்த காரியத்தை நீங்கள் உட்கார்ந்து தீர்த்து வச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பது அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி கனவுகள் பலிதமாகவும் நல்ல விஷயங்கள் வெற்றிகரமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டில் கூடிய சீக்கிரம் திருமண காரியங்கள்லாம் உங்களுக்கு கைகூடக்கூடியதாக இருக்கும் அதேமாதிரி வியாபார விஷயங்களில் தோற்றுறோம் அப்படின்னு நினச்ச விஷயங்கள் மற்றவாளுக்கு தோத்தமாக இருக்கும் நாங்கள் நீ ஜெயிச்சு வந்துடுவீங்க அதிர்ச்சம் கூடிய அற்புதமான எண் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்கு உண்டானதையோ குபேர வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பவர்களை பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான நாள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஒரு கோயிலில் பெரிய பொறுப்புகள் எடுத்துக்கிறது ஒரு ஒரு ஸ்தாபனங்களில் பெரிய பொறுப்புகள் அதே மாதிரி டைரக்டராக போய் சேர்ந்துக்கிறது அதேமாதிரி வெளிநாடு கம்பெனி இந்த கம்பெனியில் போய் இணைஞ்சுக்கிறது சில புதிய கான்ட்ராக்ட்லாம் கையெழுத்து போடுறதுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருக்கும் அரசாங்க ரீதியான உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில காரியம் சில பேர்லாம் ஒரு விஷயத்தை பேசினாலும் உங்களுக்கு அந்த பேர் அப்படியே நிலச்சி நிற்கிறதுக்குண்டானதாக இருக்கும் ரொம்ப நாள் சாதிக்காத விஷயத்தை சாதிச்சிருவீங்க பண வரவுகள் கூடி வரும் எடுத்த காரியம் நன்மையாக அமையக்கூடியதாக இருக்கும் தெய்வீக நம்பிக்கை கூடி வரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் கருநிலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்த ஆன்மீக தகவல் இன்னைக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பிரத்யேகமாக பார்க்க போகிறோம் அதாவது எப்போவுமே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அந்த ஏற்ற மாதிரி நம்மளோட லைஃப் வந்து அமைத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் எப்போவுமே நம்ம ஒரு காரியம் பண்ணும்போது அந்த காரியத்தில் முழுமையான ஈடுபாடு பட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த காரியம் நிச்சயமாக நடந்துடும் உதாரணமாக பார்த்துட்டேன் அப்படின்னா இது மார்கழி மாதம் அந்த மார்கழி மாதத்தில் நம்ம ஆண்டாள் பாசுரம் நிறையா படிச்சிருப்போம் ஆண்டாள் பாசுரத்தில் ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய பூரண பொற்குடம் வைத்து புறம் எங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழி நான் அப்படின்னு சொல்லுவாள் அதாவது இறைவன்கிட்ட அடைந்த அந்த அற்புதமான அந்த அந்த இறைவன்கிட்ட போய் சேர்ந்து அந்த இறைவன்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த பெரிய ஒரு ரிசீவிங் கெப்பாசிட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துலேயே மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சாதாரணமாக இறைவன்கிட்ட போய் நிற்கிறோம் ஒரு வேண்டுதலை நம்ம தெரிவிப்போம் நம்ம வேண்டுதல் வந்து நிறையா உண்டு அப்படி பண்ணும்போது மனதார பக்கத்தில் யார் இருக்கா என்ன இருக்கான்னு தெரியாது நம்ம கல்லை தண்ணி விட்டு நம்ம சுவாமியை வேண்ட வழக்கங்கள் மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன்பிரை ஆட்களற்கு கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தமிழ்ந்து அப்படி சுவாமியை வேண்டி வணங்கி பிரார்த்தனை செய்து உருகி மனமுருக மனமுருக வேண்டினோ வச்சுக்கோங்களேன் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான் அப்போ ஆண்டாள் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டுட்டேன்னா அந்த பெருமாளுக்கு தினந்தினம் ஆலையை கட்டும்போது அந்த இடத்துல பூர்ணமான பக்தியை செலுத்துகிறான் பூர்ணமான அன்பு செலுத்துகிறா அந்த பெருமாள்கிட்ட மனதார வேண்டிக்கிறா மனதார வேண்டிக்கிறா மனதார வேண்டிக்கிறா அதனால்தான் யாரை ஆண்டாள்னா இறைவனையே ஆண்டாள் இறைவனுடைய கையை பிடிச்சா இறைவனுடைய பாதத்தை தொட்டு வணங்கினான் அப்போ பூர்ணமான பக்தையாக இருந்து இறைவனை அடைந்த எத்தனோ சரித்திரங்கள் இந்த உலகத்தில் இருந்துட்டுருக்கு அந்த மாதிரி நாம் இறைவன்கிட்ட இன்னைக்கு போய் ஒரு பூவை செலுத்துகிறோம் அதனால்தான் ஆண்டாள் மாலைன்னு சொல்லி அந்த மாலைக்கே பிரபல்யமாச்சு அதனால் கோயிலில் போய் கையில் ரெண்டு புஷ்பத்தை எடுக்கிறேன் வீட்டிலேருந்து ரெண்டு புஷ்பத்தை எடுத்து பொறிச்சு போடுறேன் அப்படி இல்லை ரெண்டு பிரசாதம் கொடுக்குறேன் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லாத எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை மனதில் நயனத்து கொள்ளுங்கள் எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கார் இறைவன் எனக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கார் இறைவன் சொல்லிட்டு மனசார கொண்டு போய் அந்த சுவாமிகிட்ட வையுங்க உங்களுடைய பக்தி உங்களுடைய அன்பை இறைவன்கிட்ட காட்டி பாருங்க சித்தி ஏற்பட்டு விடும் அதுதான் உண்மை ஆண்டாள் சொல்றா இந்த விஷயங்கள் வந்து எனக்கு கனவாக வந்தது எனக்கு அந்த சுவாமிகிட்ட போய் அவருடைய பாதத்தை தொடுற மாதிரி நான் கனவு கண்டுறேன் அவர்கிட்ட நிற்கிற மாதிரி நான் கனவு கண்டுறேன் அவரை போய் அடைகிற மாதிரி நான் கனவு கண்டறேங்கிறார் எல்லாரும் தன்னுடைய தோழிகள் பூரா அப்படியே ஆச்சரியத்தோடு பார்க்குறா இது உண்மையாகவே நடந்தது அதுதான் உண்மை இது உண்மையாகவே நடந்துருது அப்போ அந்த கனவு கூட உண்மையாக பலிதம் தரக்கூடிய ஆன்மீகம் தான் இந்த ஆன்மீகம் அதனால் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறேன் ஒரு ஆண்டாள் மாலை வாங்குகிறேன் ஒரு புஷ்பத்தை வாங்குகிறேன் ஒரு கையில் ஒரு பிரசாத கூடையோட தேங்காய் பழத்தோடு போகிறல் அதை சண்டை போட்டு வாங்கி காசு கொடுத்து அதை அப்படியாக்கு இப்படியாக கூட உங்களோட பக்தியினுடைய வெளிப்பாடு அது இந்த பக்தியினுடைய வழிபாடை கொண்டு போய் நீங்கள் சமர்ப்பணம் பண்ணும்போது அந்த பக்தியை மட் மட்டும் உணர்ந்து பாருங்கள் அந்த பக்தியை மட்டும் நிலைநிறுத்து பாருங்கள் உங்களுடைய பூஜைக்குண்டான பலன்கள் சத்தியமாக கிடச்சிரும் நான் அதுதான் சொல்லுவேன் பௌர்ணமி பூஜைக்கு நான் இது பண்ணேன் அது பண்ணேன்னு சொல்கிறத விட நம்ம உங்கள் பக்தியாக அர்ப்பணித்து பாருங்களேன் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல உண்மை அதுதான் ஆண்டாளுடைய பக்தி அந்த ஆண்டாளுடைய பக்தி அந்த சுவாமிக்கு க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு புஷ்பத்துலேயும் கட்டி தினம் தினம் கட்டி போடக்கூடிய புஷ்பத்துலேயும் அந்த மாலையிலையும் தன்னுடைய பக்தியும் அன்பையும் செலுத்திருக்கா அந்த ஆண்டாளுடைய பாசுரங்களை படித்தாலே அந்த பகவானை எப்படியெல்லாம் அவன் வந்து வணங்கியிருக்கா வேண்டியிருக்காங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் உங்களுடைய கனவுகள் நினைவாக மாறுறதுக்கு பக்தி தீங்கிற விஷயம் அன்புங்கிற விஷயத்தை நம்ம இறைவனிடத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்னென்ன நினைக்கிறோமோ அந்த கனவே இறைவனால் உங்களுக்கு தரிசனம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு உண்டான அற்புதமான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம் இது ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம் விஎஸ்எம் ப்ரோக்ராம் வரக்கூடிய வாரங்களில் ஆரம்பிக்க போகிறது அதே சமயத்தில் அஸ்ட்ராலஜி கிளாஸு மேலும் பௌர்ணமி அன்னைக்கு சண்டி பாராயணம் கூட தாமரமணினால் அஷ்டலட்சுமி ஹோம்னு நடக்கிறது இதில் சேர்ந்தோம்னு நினைக்கிறவா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஃபுல் இந்த எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவருடைய டீட்டெயில்ஸ் பெற முடியும் வேல்முருகா வெற்றி வேல்முருகனுக்கு கரோகரா கந்தன் துணை உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராஜ் மகேஷர் நன்றி வணக்கம்